எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் தமிழ் ரெவ்யூ ப்ரோமோ 1 தான். என்னன்னா, எனக்கு கடைசியாக டாஸ்க் வச்சுட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் நான் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக இது இப்படி பேச போடலை, அப்படியே சுங்கி தூக்கி சொக்கத்தில் அது வந்து பேசுவாளே அப்படின்னா இன்றைக்கி அது டாஸ்க் இருக்குது. ஸோ கடைசியாக நம்ம எல்லோரும் கெஞ்சிட்டு இருந்ததுனே, ஒரு டாஸ்க் வைங்க, ஒரு டாஸ்க் வைங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லி நம்ம எல்லோரும் இருந்தோம். கடைசியாக ஒரு ஒயர் டாஸ்க் வச்சுட்டாங்க காய்ஸ். ஐ எம் ஹாப்பி. குமுதா ஹாப்பி ஆனாச்சு. விஜயசேதர் வச்சுருக்க மாதிரி குமுதா ஹாப்பி ஆனாச்சு. ஹோஸ்டாக இருக்கார் அவர். ஸோ அந்த மாதிரி குமுதா ஹாப்பினா விக்கி ஹாப்பி என்னாச்சுன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்போது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எப்படி டாஸ்க் போகுது அப்படின்னு. குயின்ஸ் ஏன்னா போன நேற்றுக்கே குயின்ஸ் கிங்ஸ் டிவி மசில்ஸ் குயின்ஸ் டிவின்னு ஆரம்பித்தாங்க. ஸோ எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ தீபக் வந்து போய் இப்போ ஆனந்தி தான் அந்த டாஸ்க்கை படிப்பாங்க. அப்போ தீபக் வந்து எல்லாத்தையும் மாண்டாஜாக காமிச்சிட்டு தீபக் வந்து இந்த கேர்ள்ஸ் இன்காரதால் அவர் போயிட்டு பெல்லை அடிக்க போகிற உடச்சே உடச்சிடுவாங்க. அந்த ரெட் கலர் டப்பாவை உடச்சே உடச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ப்ளே போடாத தெரில. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படி தீபக்கை ஃபயராக பார்த்தேன். ஸோ அவர் கேர்ள்ஸ் டீம் காரணம்னாலும் நல்லா நம்ம அவரோட ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆடுறாரு. அது நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஹவு தே ப்ளே. ஸோ ப்ரோமோ 1, குட் ப்ரோமோ, ஐ லைக் இட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விக்னேஸ்வரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிக்க நன்றி. பிக்பாஸ் மட்டும் இல்லை, நான் மற்ற எல்லா விதமான வீடியோஸும் போடுவேன். ஸோ வ்ளாக்ஸு, அப்புறம் வந்து மூவி ரிவ்யூஸு, ரியாக்ஷன் வீடியோஸு எல்லாமே போடுவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், கமெண்ட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்கள் பிக்பாஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.